ஐ வெல்கம் ஏ டு லர்ன் இங்கிலீஷ் இந்த வாக்கியங்களை பாருங்கள் ஹீ ஹேஸ் கிவன் அ புக் எ புக் ஹேஸ் பீன் கிவன் பை ஹிம் ஹேஸ் கிவன் அப்படின்னு இருந்தது ஹேஸ் பீன் கிவன் அப்படின்னு மாறிருக்கு அதே மாதிரி தே ஹாவ் குக்டு நியூ டிஷ் எ நியூ டிஷ் ஹேஸ் பீன் குக்டு பை தம் இந்த இடத்துல ஹாவ் குக்டு ஹேஸ் பீன் குக்டு அப்படின்னு மாறியிருக்கு டீச்சர் ஹேஸ் கிவன் அ புக் ஆசிரியர் ஒரு புத்தகம் கொடுத்து விட்டார் இது ஆக்டிவ் வாய்ஸ் எ புக் has பீன் கிவன் பை டீச்சர் இது பேசிவ் வாய்ஸ் ஒரு புத்தகம் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டு first ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டீச்சருக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது முதன்மைப்படுத்தியிருக்கோம் அதனால ஆக்டிவ் வாய்ஸில் எழுதுகிறோம் செகண்ட் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால் அதை முதன்மைப்படுத்தியிருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல பேசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஹேஸ் பீன் have பீன் அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹேஸ் சிங்குலர் இது உங்களுக்கு தெரியும் அதாவது ஹேஸ் ஒருமை ஹாவ் பன்மை ஓகே ஒரு வேர்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் இருக்கும் இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் தான் ஹாஸ்க்கு அப்புறம் வரும் ஹாவுக்கு அப்புறம் வரும் அதாவது ஹேஸ் டேக் அப்படின்னு வராது ஹேஸ் டேக்கன் அப்படி தான் வரும் அதே மாதிரி ஹாவ் கிவ் அப்படின்னு வராது ஹாவ் கிவன் அப்படின்னு தான் வரும் ஸோ ஹேஸ் ஹேவுக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிஸ்ஃபுல் ஃபார்ம் தான் இருக்கணும் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் ஐ ஹாவ் கிவன் அ பென் நான் ஒரு பேனாக கொடுத்து விட்டேன் ஹி ஹேஸ் த்ரோன் அ பால் அவர் ஒரு பந்தை விட்டார் இந்த சென்டென்சஸ் எல்லாமே எந்த டென்ஸில் இருக்குது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியங்களை ஹேவ் பீன் ஹேஸ் பீன் அப்படின்னு மாற்ற போகிறோம் அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்லருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் டீச்சர் ஹேஸ் கிவன் அ புக் ஓகே அதை சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டாக பிரிச்சுருக்கோம் சப்ஜெக்ட் டீச்சர் verb ஹாஸ் கிவன் ஆப்ஜெக்ட் a புக் இப்படி பிரிச்சாச் அதாவது இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் ஆசிரியர் ஒரு புத்தகம் கொடுத்து விட்டார் ஓகே இந்த சென்டென்ஸை ஹேஸ் பீன் அப்படின்னு மாற்ற போகிறோம் அதாவது பாசிவ் ஃபார்மில் மாற்ற போகிறோம் தமிழ் மீனிங் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆசிரியர் ஒரு புத்தகம் கொடுத்து விட்டார் ஒரு புத்தகம் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டது முதல் வாக்கியத்தில் ஆசிரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இரண்டாவது வாக்கியத்தில் புத்தகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது அதை முதன்மைப்படுத்தியிருக்கோம் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது சப்ஜெக்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டீச்சர் ஓகே அந்த டீச்சர் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை இந்த சென்டென்ஸில் பேசிவ் ஃபார்மில் ஆப்ஜெக்டை மாற்றணும் பை டீச்சர் அப்படின்னு மாற்றிருங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் பாருங்கள் ஏ புக் அந்த ஆப்ஜெக்டை இந்த சென்டென்ஸில் பேசிவ் ஃபார்மில் சப்ஜெக்டை மாற்றிருங்க ஏ புக் முன்னாடி வந்துருச்சு டீச்சர் கடைசி வந்துருச்சு எ புக் பை டீச்சர் ஒரு புத்தகம் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் ஹேஸ் கிவன் அப்படிங்கிற அந்த வேர்ப்ஸை என்ன செய்ய போகிறோம் பேசி ஃபார்மில் மாற்ற போகிறோம் ஹேஸ் பீன் கிவன் தட்ஸ் ஆல் ஓகே எ புக் அது சிங்குலர் ஒருமை அதனால் ஹேஸ் வந்திருக்கு எ புக் ஹேஸ் பீன் கிவன் பை டீச்சர் ஒரு புத்தகம் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டது டாக்டர் ஹேஸ் வெரிஃபைடு த ரிப்போர்ட்ஸ் இதில் சப்ஜெக்ட் வந்து டாக்டர் வேர்பு ஹாஸ் வெரிஃபைடு ஆப்ஜெக்ட் த ரிப்போர்ட்ஸ் மருத்துவர் அந்த அறிக்கைகளை பார்த்து விட்டார் இது எப்படி மாற்ற போகிறோம் அந்த அறிக்கைகள் மருத்துவரால் சரிபார்க்கப்பட்டது அறிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத போகிறோம் அப்போ பேசிவ் ஃபார்மில் எழுத போகிறோம் த ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு முன்னாடி அதாவது ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சு சப்ஜெக்ட் டாக்டர் பின்னாடி போயிடுச்சு பை டாக்டர் அப்படின்னு எழுதியாச்சு த ரிப்போர்ட்ஸ் பை டாக்டர் த ரிப்போர்ட்ஸ் இது ஒருமையா பன்மையா அதாவது சிங்குலரா புளூரலா பன்மை த ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் அப்போ பன்மை வந்துச்சுன்னா ஹேவ் வரணும் த ரிப்போர்ட்ஸ் ஹாவ் பீன் வெரிஃபைட் இந்த பீன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்குறோம் ஓகே ஆக்டிவ் வாய்ஸில் ஹேஸ் வெரிஃபைடு அப்படின்ட்டுருக்கு ஏன் ஹேஸ் இருக்குது அங்கே டாக்டர் ஒருத்தர் தான் ஒருமை அதனால ஹேஸ் இருக்குது இங்கே ரிப்போர்ட்ஸ் பன்மை அதனால ஹாவ் இருக்குது த ரிப்போர்ட்ஸ் ஹாவ் பீன் வெரிஃபைடு பை டாக்டர் நவ் இட்ஸ் யுவர் டர்ன் நீங்கள் மாற்ற போகிறீங்க யஷ்வந்த் ஹாஸ் ரெட் த புக் அந்த ஆர்இஏடி எப்படி வாசிக்கணும் ரீடு அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் ரெட் அப்படின்னு வாசிக்கணும் ஒரே ஸ்பெல்லிங் தான் பட் உச்சரிப்பில் மாறும் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிஸ்புல் ஃபார்ம் ரெண்டுமே ரெட் அப்படின்னு தான் வாசிக்கணும் ஸோ இந்த ஹேஸுக்கு அப்புறம் வர வேர்ப் எப்போவுமே பாஸ்ட்டு பார்ட்டிசிபெல் ஃபார்ம் தான் அதனால் யஷ்வந்த் ஹேஸ் ரெட் த புக் அப்படி தான் வாசிக்கணும் யஷ்வந்த் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டார் நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க அந்த புத்தகம் யஷ்வந்தால் வாசிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு மாற்ற போகிறீங்க ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் கரெக்டாக ஹேஸ் பீன் வருமா ஹாவ் பீன் வருமா அப்படிங்கிறத யோசித்து சென்டென்ஸ் ஃபில் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் த புக் ஆப்ஜெக்டு முன்னாடி வந்துருச்சு த புக் ஹேஸ் பீன் ரெட் எதனால் ஹேஸ் வருது த புக் வந்து சிங்குலர் ஒருமை த புக் ஹேஸ் பீன் ரெட் பை யஷ்வந்த் அந்த புத்தகம் யஷ்வந்தால் வாசிக்கப்பட்டு விட்டது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் யஷ்வந்தை முதன்மைப்படுத்தியிருக்கோம் ரெண்டாவது சென்டென்ஸில் புக்கை முதன்மைப்படுத்தியிருக்கோம் நவு சேஞ்ச் திஸ் சென்டென்ஸ் எ ஸ்டூடன்ட் ஹேஸ் எ போயம் ஒரு மாணவர் ஒரு கவிதையை எழுதிவிட்டார் இதை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க ஒரு கவிதை ஒரு மாணவரால் எழுதப்பட்டது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒரு கவிதை ஒரு மாணவரால் எழுதப்பட்டது எ போயம் ஹாஸ் பீன் ரிட்டன் பை எ ஸ்டூடெண்ட் ஓகே ஓகேன் அப்படின்னு வாசிக்கணும் எ போயம் ஹாஸ் பீன் ரிட்டன் பை எ ஸ்டூடெண்ட் நௌ சேஞ்ச் திஸ் எ ஸ்டூடண்ட் ஹேஸ் போயம்ஸ் ஓகே கவிதைகள் ஒரு மாணவரால் எழுதப்பட்டது அப்படின்னு மாற்ற போறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் கவிதைகள் அப்படின்னு வந்துருச்சு அதாவது போயம்ஸ் ஓகே போயம்ஸ் அப்படின்னா ப்ளூரல் போயம்ஸ் ஹாவ் பீன் ரிட்டன் ஸ்டூடெண்ட் கவிதைகள் ஒரு மாணவரால் எழுதப்பட்டது ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஆஸ்க் ஏ கொஸ்டின் மாணவர்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டனர் ஒரு கேள்வி மாணவர்களால் கேட்கப்பட்டுவிட்டது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆப்ஜெக்ட் ஏ கொஸ்டின் அது முன்னாடி வந்துருச்சு ஏ கொஸ்டின் அப்படிங்கிறது ஒருமை சிங்குலர் அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ கொஸ்டின் ஹேஸ் பீன் ஆஸ்க்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு சேனல் சென்ட்ராக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேனலையும் பாருங்கள் நவு சேஞ்ச் திஸ் இங்கே நான் சப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பெயர்ச்சொல் கொடுத்துருந்தேன் இப்போ ப்ரோனோன் கொடுத்துருக்கேன் ஐவி யூ தே அந்த மாதிரி ப்ரோனோன்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ ஐ வந்துச்சுன்னா எப்படி மாறும் அப்படிங்கிறத யோசிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஏற்கனவே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வீடியோஸில் நான் அந்த டேபிள் கொடுத்துருக்கேன் அதாவது ஹி வந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் ஹிம் அப்படின்னு மாறும் ஷி வந்துச்சுன்னா ஹெர்ன் மாறும் ஐ வந்துச்சுன்னா மீ அப்படின்னு மாறும் இந்த டேபிளை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கணும் ஐ ஹாவ் ஈட்டன் கேக்ஸ் கேக்ஸ் ஹாவ் பீன் ஈட்டன் பை மீ ஸோ ஐ வந்துச்சுன்னா மீ அப்படின்னு மாறும் கேக்ஸ் பன்மையாக இருக்கிறதுனால இங்கே ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம் கேக்ஸ் ஹாவ் பீன் ஈட்டன் பை மீ கேக்குகள் என்னால் சாப்பிடப்பட்டு விட்டன ஹீ ஹாஸ் கிவன் மணி இதை நீங்கள் பேசிவ் ஃபார்மில் மாற்றணும் பணம் அவரால் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு மாற்றணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் மணி ஹாஸ் பீன் கிவன் பை ஹிம் பணம் அவரால் கொடுக்கப்பட்டு விட்டது வி ஹாவ் ஆன்சர்டு ஆல் கொஸ்டின்ஸ் நாங்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்து விட்டோம் இதை அனைத்து வினாக்களும் எங்களால் விடையளிக்கப்பட்டு விட்டதுன்னு மாற்றணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஆல் கொஸ்டின்ஸ் ஹாவ் பீன் ஆன்சர்டு பை அஸ் அனைத்து வினாக்களும் எங்களால் விடையளிக்கப்பட்டு விட்டது வீ ஹாவ் ஆன்சர் ஆல் கொஸ்டின் அது ஆக்டிவ் ஆல் கொஸ்டின் ஹாஸ் வின் ஆன்சர் பை எஸ் இது பாசிவ் யூ ஹாவ் லேர்ன்ட் எ நியூ கிராமர் நீங்கள் ஒரு புது இலக்கணத்தை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் ஒரு புது இலக்கணம் உங்களால் கற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மாத்தணும் பாசிவ் ஃபார்முலா வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் யூசிங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும் யூ ஹாவ் லேர்னட் எ நியூ கிராமர் இது ஆக்டிவ் வாய்ஸ் எ நியூ கிராமர் ஹாஸ்பீன் லேர்ன் பை யூ இது பேசிவ் ஃபார்ம் ஒரு புது இலக்கணம் உங்களால் கற்றுக்கொள்ளப்பட்டது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் முக்கியமான கிராமர் அதே மாதிரி டேரெக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஹாஸ் ஹாஸ் பீன் ஹாவ் ஹாவ் பீன் எப்படி மாறும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்